இன்னைக்கு நம்ம நெல்லிக்கா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொண்டக்கடலையை வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படின்னா, வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடிய சன்னா மசாலா அது போலவே இருக்கக்கூடிய, ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஆனால் எந்த விதமான வெளியில் உள்ள பவுடரையோ இல்லை குழந்தைங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத ஃபுட் கலர்ஸ் மசாலா ஐட்டம் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் வீட்டில் உள்ள பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு ஏற்றவாறு எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு 6-8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊற வச்சுட்டு அதில் லைட்டாக உப்பு சேர்த்து குக்கரில் போட்டு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கொண்டைக்கடலையில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆற்றலை அதிகரிக்கிற திறன் வந்து இதுக்கு இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இதில் பல கனிம சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் பல கனிம சத்துக்கள் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தைரியமாகவே கொடுக்கலாம். இதை வந்து பாலில் சேர்த்து, அதாவது ஊற வச்சு வேக வச்சு அரைச்சி இந்த கொண்டைக்கடலையை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு உறுதி தரும். கொண்டக்கடலையை நல்லா 2-3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அது எந்த அளவுக்கு வேகணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடணும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் எடுக்கணும், பேஸ்ட் செய்யணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க, அடுத்தது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லா ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சோண்டு பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதோட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். அதுக்குள்ளார இதில் பயன்கள், மருத்துவ பயன்கள் பார்த்திங்கன்னா, இதில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸுங்கிறது வந்து குறைவாக இருக்குது. அதனால் நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த கொண்டக்கடலை இதில் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் அது அப்படி இருந்துச்சுன்னா அதை தடுக்கும். கொண்டக்கடலையை சாப்பிட்டு வரும்போது பெண்களை அதிகமாக தாக்கும் வந்து மார்பக புற்றுநோய், அதுவும் ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற போன்ற நோய்கள்லாம் எதிர்த்து போராடுற தன்மை வந்து இந்த கொண்டக்கடலைக்கு உண்டு. மேலும் இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படுற மனநிலை மாற்றம் அதை வந்து சரி செய்கிறதுக்கு இது உதவும். இதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இது இரத்த சோகைக்கு சிறந்த உணவுப் பொருளாக இருக்குது. இந்த கொண்டக்கடலையை அவிச்சு அரைச்சி பாலில் கலந்து சாப்பிடும்போது உடலுக்கு உறுதி கொடுக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது போலவே இரத்த அழுத்தம் அதிகம் உள்ளவங்க வந்து கொண்டக்கடலையை சாப்பிட்டுட்டு வரும்போது பிபி கண்ட்ரோல் ஆகும். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள பொட்டாசியமும் மெக்னீஷியமும் தான். இப்போ நல்லா பச்சை வாசனை புக வதங்கிருச்சு. இதில் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதில் ஒரு கொதி வந்த பிறகு கொண்டக்கடலையை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா சுண்டி கிரேவியாக வந்துருச்சு. இப்போ லைட்டாக கொத்தமல்லி தூவி வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சன்னா மசாலா கிரேவி ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொண்டக்கடலையில் உள்ள மெக்னீஷியம் மற்றும் போலேட்டுங்கிற போன்றவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இரத்த நாளங்களோட வலிமையடைய செய்யுது. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு இந்த கொண்டக்கடலை உதவுது. கொண்டக்கடலையில் இவ்வளவு மகத்துவம் இருந்தாலும் இதை யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாத நோய், மூல நோய், மலச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த கொண்டக்கடலையை தவிர்ப்பது நல்லது.
இது சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து உடல் குறைபாடு ஏற்படும். அதனால் இந்த மூணு நோய் உள்ளவங்க வந்து இதை தவிர்த்திடலாம். இதில் முக்கியமாக பெண்களுக்கான ஒரு பியூட்டி டிப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் கரும்புள்ளிகள், அதாவது பருக்கள் வந்து கரும்புள்ளிகள் வந்திருக்கும், அந்த பருக்கள் மறைஞ்சதுக்கப்புறம் அதை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொண்டக்கடலையை ஊற வச்சு அரைச்சி அதனோட மஞ்சள் சேர்த்து முகத்தில் தடவி 15 நிமிஷம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா குளிர்ந்த நீரை வச்சு கழுவிட்டு வந்தோம் அப்படின்னா முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் நீங்கும். ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நெல்லிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் வேறு ஒரு மருத்துவ பயனோடு சேர்ந்த அடுத்த உணவுப் பொருள் அடுத்த வீடியோவில் போடுறேன். சேனலில் இடம்பெற்ற மற்ற வீடியோக்களையும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.